நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள வாகைப்பதியில் ஐயா வைகுண்டரின் 189வது அவதார தின விழா மாசி மகா ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான ஐயாவின் அன்பு கொடி பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள வாகைக்குளம் வாகைப்பதியில் உள்ள ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஐயா வைகுண்டரின் 189வது அவதார தினத்தை ஒட்டி மாசி மகா ஊர்வலம் அம்பாசமுத்திரம் கிருஷ்ணன் கோவிலிலிருந்து தொடங்கியது. இதற்காக பேட்டை அய்யனார்குளம், கோட்டாரங்குளம், கடையம், தாட்டான்பட்டி, மேலே ஏர்மாள்புரம், பொன்னகர், கல்லிடைக்குறிச்சி, குமாரபாளையம், புதுப்பட்டி, அடச்சாணி, பள்ளக்கால், பொதுக்குடி, அனந்தநாடார்பட்டி, பொதிகைப்பதி, அகஸ்தியர்பட்டி, மேலூத்து, முக்கூடல், செங்குளம், பூவன்குறிச்சி, சுப்பிரமணியபுரம் உட்பட 32 பகுதிகளிலிருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமுக, அனுமன், காளை, கருடன், நாகம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வந்து திருநாமம் கிருஷ்ணன் கோவிலில் முன்பு சங்கமித்தது. பின்னர் அங்கிருந்து வாகைக்குளம் வாகைப்பதிக்கு ஐயா கொடி மக்கள் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். ஊர்வலத்தில் ஐயா கொடி பக்தர்களும் சிறுவர்களும் பெரியோர்களும் ஐயா நாமத்தை முழங்கியபடி சென்றனர். தொடர்ந்து வாகைக்குளம் வாகைப்பதி குளத்தில் ஐயா புனித நீராடினார். பின்பு இரவு அன்னதர்மம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் 5000-க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனையொட்டி அம்பாசமுத்திரம் பகுதியில் வாகன போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. அம்பாசமுத்திரம் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்புறம்